ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு நவீஸ் மேக் ஓவர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ டோனியை நான் வந்து மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து வேறு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சு, நான் எப்படி பேசலாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த டோனை மாற்றிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நான் இந்த லுக் மேக்கப் லுக் போட்ட மேக்கப் ப்ரஷ் எந்த ப்ரெஷ் வச்சு நான் மேக்கப் லுக் போட்டேனோ அந்த ப்ரெஷ்ஷோட ரிவ்யூ தான். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வாங்கியே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ மெயின் ரீசன் அது ஒன்று தான். ஸோ இப்போ வந்து நான் அவரை டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன், அதை போட்டு தான் இந்த லுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு என்னமோ இதை கலைக்கவே வேணாம், அப்படி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே வருது, என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணதுக்கு அப்போ தான் இந்த ரிவ்யூவை கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் தான் மாஸோட 6 pack of 6 ப்ரஷ்ஷஸ் ஆர்டிஸ்ட் ஆர்சனால் ப்ரஷ் செட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இப்போ தான் யூஸ் பண்ணி ஒரு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எடுத்ததோட டே கையோட அதே லுக்கோட நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரஷ்ஷு, இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், மஸ்ட் ஹாவ். பிகினராக இருக்கிறீங்க, மேக்கப்பில் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே, நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவே வச்சு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மேக்கப் ப்ரெஷ்ஷை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு ஹேண்டையாக உங்களோட ஓன் யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைட்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷ் செட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 மேக்கப் ப்ரெஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லுக்கை வந்து நான் அச்சீவ் பண்ணது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான். ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இதோட கலர்ஸ் தான். எனக்கு வந்து அந்தளவுக்கு அவுட்லுக் வந்தனால உடனே வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் அப்படின்றதுனால நான் உடனே சுட சுட வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து 3 face ப்ரஷஸ் இருக்குது, அதே மாதிரி 3 eye மேக்கப் ப்ரஷஸும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரேட் வந்து 1049 நான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி எக்ஸாக்ட் ரேட் என்னென்னலாம் எனக்கு தெரியல. இதில் பின்னாடி 1099 நான் வந்து 1049 எடுத்திருந்தேன். 1049 நான் வாங்கினப்போ நான் வந்து www.mascosmetics.com அவங்களோட வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோ mascosmetics.in இந்த வெப்சைட்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஏதோ சம் ஆஃபர் போயிட்டு இருந்தனால இந்த மேக்கப் ப்ரஷ் நான் வந்து 1049 வாங்கினதுக்கு எனக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஐ ஷேடோ பேலட் கொடுத்தாங்க. மாஸ் ஸ்ப்ரெடிங் கலர்ஸ் இன் யூர் லைஃப் கோக்வெட்டிஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஐஷேடோ பேலட் கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 749. ஸோ வந்து வெரி குட் டீல்னு சொல்லலாம். இன்னுமே அந்த ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் போட்டுருக்காங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குன்னு போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் இந்த ப்ரஷ் நீங்கள் வாங்க போறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரஷ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமாக போய் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எந்த ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறனால இதை கண்டிப்பாக சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த அவங்க கொடுத்துருந்த ஐஷேடோ பேலட். இதில் வந்து 39 colors இருக்குது, மேட்ஸ் அண்ட் ஷிம்மர்ஸ் இருக்குது. எல்லா மேக்ஸிமம் கலர்ஸையும் வந்து மேட்டும் கொடுத்துருக்காங்க, ஷிம்மரி ஷேட்ஸும் கொடுத்துருக்காங்க, வித் 1 mirror மிரரும் இருக்கு. இந்த ஐ லுக் வந்து நான் இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரஷ்ஷை பற்றி இப்போ நம்ம போயிடலாம். நம்ம வந்து ஐஷேடோ பேலட்டோட தனியாக இந்த ரிவ்யூ நம்ம தனியாக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரஷ் பார்த்துடலாம். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளஃபியான பவுடர் ப்ரஷ். அண்ட் நம்ம வந்து இதை பவுடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிள்டு ஷேப்பாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ப்ளஷ் போடும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சிட் ஆகும் இப்படி நீங்கள் போடுறதுக்கு. ஸோ ப்ளஷ் போடும் போது அழகாக வந்து அது சிட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கான்டோர் அப்ளை பண்ணும்போது கூட இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு பவுடர் கான்டோர்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஆங்கிள்டாக இருக்குது. ஃபேஸ் வந்து பவுடர் பண்ணிக்கிறதுக்கும் வந்து இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் வச்சு ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பில் ஃபுல் ஃபேஸ் பவுடர் பண்ணும்போது செட் பண்ணும்போது பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷ் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்குது. ப்ரொஃபஷனல் ஹை எண்ட் ப்ரெஷ்லலாம் எப்படி பிரிசல்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லணும்னா பிஏசி ப்ரெஷ்ஷை விட பிஏசியோட பவுடர் ப்ரெஷ் இங்கே என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பிஏசியோட பவுடர் ப்ரெஷ், நான் இங்கே காட்டுறேன். ஸோ இது வந்து பிஏசியோட பவுடர் ப்ரெஷ். இது வந்து இந்த ப்ரெஷ் இப்போ ரெண்டு கையிலையும் இருக்குது. எது சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப இதுதான் புசு புசுன்னு சாஃப்டாய் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் திஸ் இதுவா இதுவா எதில் பவுடர் போடலாம் அப்படின்னு டக்குன்னு ஒன்று எடுக்கணும்னா நான் கண்டிப்பாக இதுதான் சூஸ் பண்ணுவேன் இனிமே. ஸோ திஸ் இஸ் கான் பி மை ஃபேவரட் செட் இனிமே. ஸோ இந்த ப்ரெஷ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல் ஐ வாண்டட் ரொம்ப நாளாக ஐ வாஸ் வாண்டிங் ஃபார் அ ஃபவுண்டேஷன் பிளண்டிங் ப்ரெஷ். கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போடும்போது
ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போடும்போது எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பிளண்டிங் ப்ரஷ் வேணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ப்ரஷ், ஐ மீன் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ரஷ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் பிளண்டிங் ப்ரஷ். இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு, ஃபேஸில் வச்ச கொஞ்சம் தான், ஒரு மூணு இது வச்சாலே என் ஃபேஸ் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து நல்ல ப்ரஷ். சாஃப்ட், சூப்பர் சாஃப்ட், ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணலை, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பிளெண்ட் பண்ண முடியுது. அதோட வேலையை அது கரெக்டாக பார்க்குதுன்னு சொல்லலாம். திஸ் இஸ் மேட் ஃபார் பிளண்டிங், கண்டிப்பாக இது வந்து அதோட வேலையை பர்ஃபெக்டாக 100% பார்க்குது. ஸோ வெரி குட் ஃபார் பிளண்டிங் ஃபவுண்டேஷன். ஸோ ரெண்டு ப்ரஷ் ஓகே. தேர்ட் ப்ரஷ் ஆல் ஐ வாண்டட், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஒரு பவுடர் ப்ரஷ் அண்டர் ஐ கவர் பண்ணுறதுக்கு, அண்டர் ஐ ஏரியாஸ், அப்புறம் கார்னர்ஸ், சின் ஏரியாஸ் இங்கெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக கவர் பண்ணுறதுக்கு, நம்ம ஹைலைட் பண்ணிட்டு பேக் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற ப்ரஷ் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ரஷ்ஷை வந்து தேடிட்டே இருந்தேன். ஆக்சுவலி பிஎஸ்சியில் தனியாக வாங்கலாமா அப்படின்ற மாதிரி இதுவும் இதுவும் நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். எப்போ நான் வந்து மார்ஸோட இந்த 6 செட் பார்த்தனோ, இதில் நான் தேடின ரெண்டு ப்ரஷ்ஷும் இருக்குது, ஸோ உடனே எடுத்து இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, க்யூட்டாக ஒரு டேப்பர்ட் ஷேப்பில் நமக்கு வந்து அண்டர் ஐ ஏரியா கவர் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பேக் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரஷ், இந்த 3 செட் ஆஃப் இது வந்து மேக்கப் ஃபேஸ் மேக்கப் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 செட் ஆஃப் ஃபேஸ் மேக்கப்க்கான சூப்பர்பான ப்ரஷ். இதை வச்சு கண்டிப்பாக ஃபேஸ் மேக்கப் சூப்பராக முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் போடும்போது இது யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து கன்சீலர், ஏதாவது கன்சீலர் கூட இதிலே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ நைஸ், கன்சீலர் ஒரு சைட் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த சைடு வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கும் போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து கான்டோர் இதையே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணும்போது கூட இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ப்ரஷஸ் மஸ்ட் ஹேவ் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கடுத்து நம்ம ஐ மேக்கப் ப்ரஷ் பார்த்துக்கலாம். ஐ மேக்கப் ப்ரஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பிளண்டிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபிளாட் சொல்ல முடியாது, ஒரு பஃப்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டென்ஸான ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம என்னோட கண்ணுக்கு வந்து இது ஆக்சுவலி நான் வந்து ஹூடட் ஐஸ் தான், ரொம்ப ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லலாம், ஜப்பான் கண்ணு மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து எனக்கு வந்து க்ரீஸே கிடையாது. என்னோட க்ரீஸை பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ எனக்கு ஐ மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் இந்த 3 ப்ரெஷை வச்சு நான் சூப்பராக ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னோட கண் அளவு கரெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் ட்ரான்சிஷன் ஷேப் போடுறதுக்கு, கண்ணை வந்து கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ப்ரெஷ் வந்து என்னென்னு பார்த்தா டேப்பர்ட் ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நாங்கள் ப்ராடக்ட் இருக்குது, நம்ம போட்டது தான். ஸோ இது வந்து பிளெண்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராடக்ட் வரும். ஸோ வந்து இதுதான் வச்சு நான் போட்டிருக்கேன். இது ஒரு ரெட் அண்ட் பிங்க் மேட் மாதிரி நான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ப்ராடக்ட் பிக்மெண்ட்டை நல்லா எடுக்குது, நல்லா வந்து டக்குன்னு எடுக்குது, நம்ம வச்சு டேப் பண்ணோன்னா உடனே எடுத்துக்குது, கண்ணு மேலேயும் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்ளை பண்ணுது. ஸோ இதோட வேலையை இது பர்ஃபெக்டாக பார்க்குதுன்னு சொல்லலாம். இந்த டேப்பர்ட் ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா ப்ரெசிஷனாக ஏதாவது ஒர்க் பண்ணணும், கார்னர்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரஷ் ஃபார் ஐ மேக்கப். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு குட்டி பிளண்டிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வா சூப்பராக இருக்குது, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எங்கிட்ட பிஎஸ்சியோட செட்டில் எங்கிட்ட இந்த ப்ரஷ் கிடையாது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உள்ள இன்னர் கார்னர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம், இங்கே வச்சு டச் பண்ணிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நல்லா நம்ம ஒரே ஒரு இடத்த மட்டும் பிளெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நடுவில் மட்டும் பிளெண்ட் பண்ண போகிறோம், மிட் ஏரியா மட்டும் கலர் பிளெண்ட் பண்ண போகிறோம்னா கரெக்டாக இதை வந்து அந்த பாட்டில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸான ப்ரஷஸ், 3 ப்ரிசைஷனுக்காக ஃபுல் ஐ கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும், ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் விச் யூ ஹாவ் டு ஒர்க் வித் யுவர் கார்னர்ஸில் ஒர்க் பண்ணும்போது யூ கேன் டூ இட் வித் திஸ். அண்ட் அடுத்து வந்து ஒரு குட்டியான பிளண்டிங் ப்ரஷ் விச் இஸ் ஃபார் ப்ரிசிஷன் கலர் பிளண்டிங். ஸோ இதெல்லாமே 3 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஃபார் ஐ மேக்கப் அண்ட் 3 ஃபார் ஃபேஸ் மேக்கப். இந்த மாதிரி இந்த வந்து வாவான ஒரு சூப்பர்வான ஆஃபர்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ப்ரைஸ் இப்போ கம்மியாக இருக்குது, மேபி சீக்கிரத்தில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, பிகாஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து என்னோட பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் ப்ரெஷ்ஷை பற்றி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷ் வாங்கணும்னா நீங்கள் வெப்சைட்டில் வாங்குங்க, அமேசானில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்குமான்னு தெரியல, உங்களுக்கு ஐஸோட பேலட் ஃப்ரீ கிடைக்குமான்னு தெரியல. அவங்களோட வெப்சைட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, நான் முடிஞ்சால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே டேக் பண்ணுறேன், ஐ மீன் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கள், செக்அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் முடிஞ்சால் வாங்கிட்டு வாங்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நியூ பிகினிஸாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பிகினா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரெஷ் செட் வேணும், இல்லை நீங்கள் ஓன் யூஸ்க்கு மேக்கப் இப்போ தான் கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷ் செட் வேணும் உங்களுக்குன்னு நீங்கள் வச்சுக்க போகிறீங்கன்னா தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் என்னோட ரிவ்யூ, என்னோட மனசில் தோணுது, எனக்கு பிடிச்சமான விஷயம் எல்லாத்தையும் இந்த ப்ரெஷ் பற்றி நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இது கொஞ்சம் வலுக்குது, நெகட்டிவே சொல்லணும்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கனால பண்ணிட்டு இருக்கும்போது கையெல்லாம் பவுடரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வலுக்குது, இது வந்து கொஞ்சம் கிரிப் இல்லை. மற்றபடி இது வந்து நம்ம இப்படி தான் வச்சு பண்ண போகிறோம், அதனால இது வந்து ஓகே தான். மற்றபடி கலர் வைஸ் பார்த்தா ரொம்ப வந்து அப்படியே ஏதோ காஸ்ட்லியான ஒரு ஹை எண்ட் பிராண்டை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. 10 எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக
டென்னுக்கு நான் 10/10 தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் இஸ் மை ஃபேவரட், திஸ் இஸ் கான் பி மை ஃபேவரட். இதை நான் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண போகிறதே இல்லை, இனிமேல் என்னோட மேக்கப் வீடியோஸில் நிறைய நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வேலை கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை.